ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்மா சமையல். டுடே என்ன பார்க்க போகிறேன்னா, முட்டை தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் செய்ய தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு சாதத்துக்கும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு எங்கள் வீட்டிலே காய்ச்ச தக்காளியை வச்சு தான் உங்களுக்கு தக்காளி குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். எந்த செயற்கை உரமும் இல்லாத இயற்கையாகவே காய்ச்ச தக்காளியை வச்சு தான் இப்போ குழம்பு பண்ண போகிறோம். இப்போ 6 தக்காளி பறிச்சிட்டேன். வாங்க, எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கருவேப்பிலை கொத்து, 3 முட்டை, தேவையான அளவு கல் உப்பு, குழம்பு தூள் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தண்ணி தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், கெட்டி தேங்காய் பால் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போது சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துருங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, 1¼% வதங்கினா போதும். மண் சட்டியில் குழம்பு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை அலுமினிய பாத்திரத்துலேயோ செஞ்சால் இந்த மண் சட்டியில் செய்கிற டேஸ்ட்டு கண்டிப்பாக வரவே வராது. மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் மண் சட்டியில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போது சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 5 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு தூள் தான். குழம்பு தூள் சேர்த்ததும் கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அடி பிடிக்க விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி குழம்பு பொறுத்தவரையும் நல்லா வதங்கணும் மசாலா, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி தேங்காய் பால் வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்னொரு டம்ளரு தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு கப்பில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன், ஏன்னா டைரெக்டாக ஊற்றுனா அதோட உள்ள மேலே தோடு உள்ளற போயிடும். அதுக்காக நான் தனியாக உடச்சி எடுத்து வச்சு ஊற்றிக்கிறேன். பக்கத்து பக்கத்தில் ஊற்றாமல் தள்ளி தள்ளி ஊற்றிக்குங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ கிளறி விடாமல் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா முட்டை குழம்பு வெந்துடுச்சு. இப்போ மெதுவாக முட்டையை திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சேர்க்க தேவையில்லை, முட்டை சேர்க்காமையும் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம கெட்டி தேங்காய் பால் 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் சேர்த்தா தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.